இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்து வருபவர் ஆஷிஷ் நெக்ரா ஐபிஎல் போட்டிகளில் அவர் மும்பை டெல்லி புனே சென்னை ஆகிய அணிகளுக்காக விளையாடியிருக்கிறார் ஹைதராபாத் அணிக்காக கடந்த ஆண்டிலிருந்து விளையாடி வருகிறார் முப்பத்தி ஏழு வயதிலும் ஆஷிஷ் நெக்ரா மிகவும் நேர்த்தியாக பந்து வீசி வருகிறார் பெங்களூரு அணிக்கு எதிராக அவர் நேற்று தொடர்ச்சியாக இரண்டு விக்கெட்டை கைப்பற்றினார் இதன் மூலம் ஆஷிஷ் நெக்ரா ஐ பி எல்லில் நூறாவது விக்கெட்டை வீழ்த்தினார் எண்பத்தி மூன்று இன்னிங்ஸில் முன்னூறு புள்ளி ஐந்து ஓவர்கள் வீசி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரன்கள் கொடுத்து சராசரி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஆகும் பத்து ரன்கள் கொடுத்து நான்கு விக்கெட்டை வீழ்த்தியது அவரது சிறந்த பந்து வீச்சாகும் பத்து விக்கெட் எடுத்த எட்டாவது வீரர் நெக்ரா என்பது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல்லில் நூறு விக்கெட்டுக்கு மேல் கைப்பற்றிய பவுலர்களின் விவரத்தை பார்க்கலாம் மலிங்கா தொன்னூற்றி எட்டு ஆட்டங்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அமித் மிஸ்ரா நூற்றி பனிரெண்டு ஆட்டங்களில் நூற்றி இருபத்தி நான்கு விக்கெட்டுகளையும் பிரேவோ நூற்றி மூன்று ஆட்டங்களில் நூற்றி இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் பியூஷ் சாவ்லா நூற்றி இருபத்தி இரண்டு ஆட்டங்களில் நூற்றி இருபது விக்கெட்டுகளையும் ஹர்பஜன் சிங் நூற்றி இருபத்தி மூன்று ஆட்டங்களில் நூற்றி பத்தொன்பது விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் வினய்குமார் நூற்றி ஒரு ஆட்டங்களில் நூற்றி ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் அஸ்வின் நூற்றி எட்டு ஆட்டங்களில் நூறு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆஷிஷ் நெக்கரா எண்பத்தி மூன்று ஆட்டங்களில் நூறாவது விக்கெட்டை கைப்பற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்